ஆஜர் என் பேர் மணி சார் யோ என்ன ஸ்கூலா மணி அடிச்ச உடனே ஆஜருங்கிற உட்காரியா நீ ஆரம்பி இது சாதாரண டம்ளர் இல்ல எவர் சில்வர் டம்ளர் இது எங்க இருந்து வந்தது தெரியுமா உடுப்பி ஹோட்டல்ல திருடினது உடுப்பியில இருந்து வந்தது ஆரம்ப விலை 5 ரூபாய் நாலு ரூபா மூன்று ரூபா ரெண்டு ரூபா ஒரு ரூபா ஓ போக சும்மா கேப்பானு போல இருக்கு வேண்டாம் இது பாத்தீங்களா சாதாரண மூக்கு பொடி டப்பா இல்ல ஹிட்லர் உபயோகப்படுத்தின மூக்கு பொடி டப்பா மூக்கு பொடியோட சேர்த்து 10 ரூபாய் ஹிட்லர் மூக்கோட சேர்த்து எவ்வளவு உட்காரியா நீ என்ன கலாட்டா பண்றதுக்குன்னு வந்திருக்கியா பாத்தீங்களா மூக்கு ஒரு ரூபாய் இது மூக்கு பொடி டப்பா 10 ரூபாய் 10 ரூபாய் 10 ரூபாய் 70 ரூபாய் 50 ரூபாய் 75 ரூபாய் 75 ரூபாய் ஒரு தரம் 75 ரூபாய் ரெண்டு தரம் 75 ரூபாய் மூணு தரம் பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்க ஐயா ஒரு விஷயம் என்ன விஷயம் பணம் இல்லீங்க செக்கா இருக்கா பரவாயில்ல அதுவும் இல்லீங்க அப்புறம் ஏன் கேட்டேன் நான் ஒரு விளையாட்டு வாங்கல கேட்டேன் விளையாடுறது என்ன பிளே கிரவுண்டா வளரமா சார் ஒருத்தரம் ரெண்டரம் மூணுரம் சுக்கு ஐயா 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 விட்டுருக்கேன் விட்டுருக்கேன் ஐயா அதை எடுமா இந்த வயலின் ரோமாபுரியில இருந்து வந்தது இந்த பேய் பிடிச்ச வயலின் எப்படியாவது தள்ளி விட்டுருங்க ஒரு தரம் கம்பெனி ரேட்டு 50 ரூபாய் ஐயோ தம்பி ஒரு சின்ன சந்தேகம் என்ன ஊர்ல இருந்து வரும்போது 200 ரூபாய் கொண்டு வந்தேன் 30 ரூபாய் பஸ்ஸுக்கு போச்சு 20 ரூபாய் சாமான் வாங்கிட்டேன் மீதி எவ்வளவு இருக்கும் 125 150 ரூபாய் இருக்கும் எவ்வளவு 150 எவ்வளவு 150 வெரி குட் 150 ரூபாய் ஒரு தரம் ரெண்டு தரம் மூணு தரம் சித்ரா வயல குடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு வாங்க வந்து வாங்கிக்கல இவ்வளவு பொருள் இருக்கிறப்ப நீங்க இந்த வயலினை வாங்கும் போதே நினைச்சேன் நீங்க பெரிய மேதையா இருக்கணும்னு மேதையா நான் இதுக்கு வரலங்க வயலினை வாங்க வரலையா அப்பா இவரு என்னது வயலின் வாங்க வரலையா வளராமா ஐயோ வளராம வேண்டாங்க நான் வயலின் தான் வாங்க வந்தேன் இந்தாங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ இப்படி தாண்டா என் தலையில கட்டிட்டாங்க பொண்ணு ஈனி இழிச்ச உடனே வயலினை வாங்கிட்டு வந்துட்டியா சீச்சி மரியாதையா வயலினை திருப்பி கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு வரல உன்னை அடிச்சே கொன்னுடுவான் இல்லடா அந்த பொண்ணு ஆய் போக போறே இல்லையா ஆய் போடா ஓடிட்டா ஃபீலிங்கோட வாசிக்கிறோம் இப்ப எல்லார் மனசையும் உரிக்கிறோம் பார் என் தம்பி சோகக்கீத வாசிக்கிறாரு யாராவது தேசிய தலைவர் யாருங்க காலமாக
என்ன வாசிக்க விட மாட்டேங்கிற? தம்பி நடக்க கூடாது நடந்து போச்சு, அதுக்காக இப்படியா வயலின் வாசிப்பாங்க? என்ன நடக்க கூடாது நடந்து போச்சு பாருங்க தம்பி. தம்பி வேலை கிடைக்கலங்கிற வேதனையில இந்த முடிவுக்கு வந்துருச்சு. என்னடா அது மாலை எல்லாம்? தம்பி நீ சாகலையா? சாகலையாவா? கொஞ்சம் அசந்திருந்தா சுடுகாட்டுல கொண்டு புதைச்சிருப்பீங்களே. அம்மா இதுக்கெல்லாம் யாரு காரணம்? கொஞ்சம் சொல்லுங்கய்யா, இது யாரு காரணம்? ஐயோ சரபோஜி மன்னருக்கு 1500 வராகனுக்கு என்னை விட்டு விட்டார். மன்னர் இறந்தவுடன் வாழ வழியின்றி தவித்தேன். இசைக்கு மயங்கி என்னை ஒரு மந்திரவாதி இந்த வயலுக்குள் போட்டு அடைத்து விட்டார். இதை வாங்கிய பல பேர் மாறி மாறி வர்ணம் அடித்தார்களே தவிர இதை உடைத்து என்னை விடுதலை செய்யவில்லை. நீங்கள் தான் பல 100 வருடங்களுக்கு பிறகு இதை உடைத்து என்னை விடுதலை செய்தீர்கள். எனவே இன்று முதல் நான் உங்கள் அடிமை. எங்களுக்கு அடிமையா? நாங்க என்ன சுல்தானா? யோ, நாங்களே பட்னியா இருக்கோம், வேற இடம் பாரு. குசும்பு பனாரே டுமாரோ படாபன். யோ, என்ன திட்ட? நான் திட்டவில்லை, என்னை விடுதலை செய்ததற்காக ரொம்ப நன்றி என்று சொன்னேன். அதனால நீ வேற இடம் பாரு. மன்னர்களே, அப்படி எல்லாம் சொல்லாதீர்கள், என்னால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. யோ, சும்மாரியா, நீ வெளியே வர்றதுக்குள்ள எங்களுக்கு தொண்டை தண்ணி எல்லாம் வத்தி போச்சு. கவலைப்படாதீர்கள், இதோ தண்ணீர் வரவழைக்கிறேன், தாகத்தை தீர்த்து கொள்ளுங்கள். டிங் டிங் டிகானா டங் டங் டானா. தரவன பொய்கையில் நீராடி எப்படி
ஐயோ, உடம்பெல்லாம் நல்லா நனைஞ்சிருச்சா? ஐயோ, உடம்பெல்லாம் குளிருதுயா? குளிர் எடுக்கிறதா? இதோ நெருப்பு வர வளைக்கிறேன், குளிர் காயுங்கள். டிங் டிங் டிகானா டங் டங் டஹானா சியா வா. இருப்படா. யோ, போதியா? குளிர் காஞ்சாச்சு, எங்க நெருப்ப சொல்லு பாக்கலாம். இப்பொழுதே மறை செய்யுது. டிங் டிங் டிகானா டங் டங் டஹானா. ஆச்சரியமா இருக்க, உனக்கு இவ்வளவு சக்தி இருக்கா? ஆமா, உன் பேர் என்ன? என்ன நம்ம ஐட்டமா சொல்லுது? எங்க மூதாதையர்கள் எல்லாம் என்னை சுருக்கமாக சாத்தான் என்று அழைப்பார்கள். ஆமா, உன்னால எல்லாமே வரவழைக்க முடியுமா? எது வேணுமென்றாலும் வரவழைப்பேன். என்னடா சொல்ற? என்னை விட்டு விட்டு எங்க போகிறீர்கள்? நானும் வருகிறேன். இந்த உருவத்தையும் டிரெஸையும் பார்த்தா எல்லாரும் பைத்தியம் நினைப்பாங்கடா. கவலைப்படாதீர்கள், நான் உங்கள் கண்களுக்கு மட்டும்தான் தெரிவேன். சரி சரி, வந்து தொல. அதுதான் உடஞ்சு போச்சடா. வருத்தப்படாதீர்கள், அதை முழுசாக்கி தருகிறேன். டிங் டிங் டிகானா டங் டங் டஹானா. என்ன வயலின் வெடிச்சாலும் வர்ற? வெடிகுண்டு வெடிச்சதும் வர்ற? சிவகாசி உங்க சொந்த ஊரா? யாதும் ஊரே, யாவரும் கேளு. ஆஹா, தமிழ் தெரிந்த சாத்தான். மன்னர்களே, பேசிக்கொண்டே இருக்கிறீர்களே, எனக்கு பசிக்கிறது. யோ, உனக்கு அதுக்குள்ள பசியா? நான் சாப்பிட்டு 500 ஆண்டுகள் ஆச்சு, பசி. ஐயோ, எங்களை சாப்பிட போறியா? ஏதேனும் கொடுங்களே. உடையவனே சோத்துக்கு என்னமோ பண்ணானா, லிங்கம் பஞ்சாமிரதம் கேட்டுச்சான். அரிசி பருப்புக்கு ஏதியா காசு? இந்த வீட்டுக்காரன் மளிகை கடை வச்சிருக்கான், ஏகப்பட்ட கடை சாமான் தர்றதே நிறுத்திட்டான். நாங்களே சோத்துக்கு திண்டாடுறோம், இதுல நீ வேற தண்டமா? இங்க கஜானாவும் காலி, களஞ்சியமும் காலி. இவ்வளவுதானே? அந்த கடையில இருந்தே மளிகை ஜாமான் வரவழைத்து தருகிறேன். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. அரிசி, பருப்பு, மிளகா, மைதா மாவு, புளி, தோர பருப்பு, பாசிப்பயிறு, தட்டப்பயிறு, வெல்லம். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நான் பத்த வைக்கிறேன். அதாவது நெருப்பத்தில் சமைப்போம். இருங்கள், நான் கொஞ்சம் சிற்றுன்றி அறிந்து கொண்டு வருகிறேன். அது எப்படி? டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. பொற மன்னர்களே, வேண்டியதை எடுத்துக்கொள்ளுங்கள், மீதியை நான் சாப்பிடுகிறேன். கடற்கரைக்க மாதிரி முழுகிற மலை முழுங்கி மகாதேவன் இவன் தானோ? ஏதோ ஓரளவு பசி தீர்ந்து விட்டது, அவர்கள் சமைக்கட்டும், ஒரு கை பார்த்து விடுவோம். இந்த தீனி திங்கிறான், இருந்தாலும் நமக்கும் கொடுத்துருக்கா. டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. மன்னரே, நீ வைத்த பாயாசம் நன்றாக இருக்கிறது. சாத்தான், கிண்டலா பண்ற? சோறு கொஞ்சம் குழஞ்சு போச்சு, அதுக்காக பாயாசம் சொல்றியா? டேய், சோத்துக்கும் பாயசத்துக்கும் அதுக்கு வித்தியாசம் தெரியல. தின்னி பண்டார ருசி பார்த்துட்டு எல்லாத்தையும் தின்னுட போகுது, மூடி வை. டேய் டேய், ஆபத்துடா ஆபத்துடா. நிறுத்துறா, வீட்டுக்காரம்மனை துரத்திட்டு வேற ஒரு குடிதண்ணி வைக்க போறானா? ஐயோ, நம்ம கதி அதோ கதிதான், இனிமே நடுத்தருவுதான். வீட்டுக்காரர் கண்டு ஏன் பயப்பட வேண்டும்? அவர் என்னை விட பெரிய பூதமா? தாத்தா, உன்ன மாதிரிதான் இருப்பாரு, ஒரே ஒரு வித்தியாசம், உனக்கு இருக்கிற தாடி மீச குடுமி அவருக்கு இல்ல. டேய், ஏன்டா பொறுப்புலாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? வீட்டுக்காரன் நம்மளை வச்சுட்டு வேற யாரையோ கொடுத்துட வைக்க போறான். பயப்படாதீர்கள், அவரால் உங்களை ஒன்றும் விரட்ட முடியாது.
உங்கள் வேலையை நீங்க செய்யுங்கள், என் வேலையை நான் காட்டுகிறேன். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. எல்லாரும் வேலையை பாருங்கடா. அந்த போர்ஷன்ல வேற குடித்தனம் இருக்குது. நான் சொன்னது இந்த போர்ஷன் தான். குடிச்சிருக்கா? வாடகை 200 ரூபா. அது சரி, யாரோ கொடுத்ததுக்கு அவங்களுக்கு தெரியும். ஆமா, 3 குட்டி பிசாசுகள் உள்ள இருக்குது. அதுகளை விரட்டி விட்டு உங்களுக்கு விட்டுறேன். குட்டி பிசாசு பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அதை நான் பாத்துக்கிறேன். என்னங்க நீங்களே கீழே விழுந்துட்டீங்க? ஏயா, தள்ளி விட்டு கேள்வியா கேக்குற? நான் எங்கயா தள்ளினேன்? பின்ன யார் தள்ளினது? இப்ப அதுவா முக்கியம்? வீடு பிடிச்சிருக்கான்னு பாருங்க. போயா எங்கயா? வணக்கம். நம்ம பசங்க எவ்வளவு பொறுப்பா வேலை பாக்குறாங்க பாத்தீங்களா? பலே பலே. நீ பாரியா? எங்கேயா ஓடுற? இந்த மாதிரி வீடு கிடைக்குமாயா உனக்கு? பேயிருக்கிறதுல குடுத்து வைக்கிறியா? விட்டுறியா? வாழையா? அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட்டுற முடியுமா? இல்லை விட்டுரு. பேயெல்லாம் ஒன்றும் கிடையாதியா? தாராளமாக குடியிருக்கலாம். இரு, நான் இங்கே இருக்கணும். ஆமா, கையை கொஞ்சம் எடியா. விட்டா இருப்பியா? இருக்கையா? அப்படி என்ன வேஷம் போட்டு மாத்தின? உங்களுக்கு போட்ட வேஷத்தை இப்ப நான் போட்டு காட்டுகிறேன். மன்னர்களே, இந்த இடம் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? எதுக்கு? இந்த சுற்றுப்புற சூழ்நிலை உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதா? பிடிச்சிருக்கேன். எதுக்கு அந்த கேள்வியிடம் கேக்குற? நீங்கள் வீட்டுக்காரர் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறீர்கள். இனிமேல் வாடகை வீடு வேண்டாம். உங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு உருவாக்கி தர நான் முடிவு பண்ணி விட்டேன். HIGயா, MIGயா, LIGயா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது பாருங்கள். பாருங்கள். என்ன இது? அடேங்கப்பா, படத்துல இவ்வளவு பெரிய வீடா இருக்கு? இந்த படத்தில் இருக்கும் வீட்டை நிஜ வீடாக உடனே உருவாக்கி தருகிறேன். சோலக்கா சுக்காக்கா சாலக்கா சக்காக்கா வீடெல்லாம் நல்லா இருக்கு. இதுக்கு பட்டா இருக்கா? பட்டா இருக்கா இல்ல புறம்போக்கா? பட்டா இல்லாமல் புறமுக இடத்தில் வீடு கட்டினால் இப்ப இருக்கிற கவர்மெண்ட் உள்ள தள்ளி விடுவார்கள். உள்ள தள்ளதெல்லாம் சாத்தரங்க தெரிஞ்சு போச்சா? எப்படியோ நீ சொன்னபடி வீட்டை கட்டி முடிச்சிட்ட. சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம். வாருங்கள் வாருங்கள் மன்னர்களே, இதுதான் தாங்கள் தங்குவதற்கு இந்த அடியை அமர்த்தி தந்த குடிசை. குடிசையா? குடிசையே இவ்வளவு பெருசா இருந்தா மாளிகை கட்டணும்னா மெட்ராஸ்ல பாதி இடத்தை எடுத்துக்கோ போல இருக்க. எவ்வளவு பெரிய மாளிகை, எவ்வளவு பெரிய ரூம்! அடேங்க அப்பா, மாடி கூட இருக்குடா. ஏன் சாத்தையா, மாடியில யாரையாவது கொடை குலுக்கி விட்டுருக்கீங்களா? மனசை எவ்வளவு கிடைக்கிட்டேன். இல்லை இல்லை, இந்த வீடு முழுவதும் உங்களுக்கு தான். ஒரு வழியா வீட்டுக்கார தொலைல இருந்து தப்பிச்சான். வீடு என்ன மாதிரி ரிச்சா தான் இருக்கு, ஆனா எங்களை பார்த்தா தான் பிச்சைக்காரங்க மாதிரி இருக்கு. கவலைப்படாதீர்கள், உங்களையும் ரிச்சாக மாத்திக்கிறேன். ரிச்சாவா? எப்படி இருக்கிறது உங்கள் உடைகள்? பிரமாதமா இருக்கு. தாத்தையா, ரொம்ப நன்றி. நன்றி இருக்கட்டும், முதலில் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை நான் செய்கிறேன். மன்னர்களே, கனவு உலகத்தில் இருக்கிறீர்களா? யோ, யாரே நீ? டே, வாட்ச்மேன்ரா, சாத்தியா ஏற்பாடு பண்ணிருப்பாரு. எனக்கு தெரியவில்லை, நான் தான் சாத்தான்.
உங்களுக்கு பணிவிடை செய்வதற்காகவே விளக்கரன் வேஷத்தில் வந்திருக்கிறேன். ஓஹோ, உடையெல்லாம் மாத்தியாச்சா? எல்லாம் சரி, இந்த பனி வாரங்கள் பொங்கல் மன்னர் இதெல்லாம் கூட மாத்திடலாம. அண்ணே, அதுக்கு அண்ணே உங்க பசையில வந்துட்டா போச்சு. நம்ம செந்தில் மாதிரியே பேசுறோம், டவுஸ் கூட அவர் மாதிரியே பொண்ணு. என்ன வெகுளித்தனமா சிரிக்கிறீங்க? ஒரு வாய் சோறு கிடைச்சா கூட அத மூணு பேர் பகிர்ந்து சாப்பிடுறீங்க. இந்த ஒத்துமை எப்பவுமே இருக்கணும். இப்ப மட்டும் இல்ல சாத்தையா, எப்பவுமே நாங்க ஒத்துமையா இருப்போம். சரி, எல்லாம் கிடைச்சிருச்சு, இப்ப பொழப்புக்கு என்ன வழி? ஏண்டா, இங்க இருக்க ஒவ்வொரு ரூமையும் வாடகை விட்டு படிச்சுக்கிற வேண்டியதா? அப்ப உழைச்சு சாப்பிடற எண்ணமே இல்ல, உட்கார்ந்து திங்கணும். அறிவு கட்டவனே சாத்தையா, நாங்க உழைச்சு சாப்பிடணும். நீங்க ஏன் உழைக்கணும்? உங்களுக்கு எல்லா உதவியும் நான் செய்யறேன், ஆனா செவ்வாய்க்கிழமை மட்டும் நான் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா அன்னைக்கு எனக்கு பவர் இல்ல. ஏன் அன்னைக்கு என்ன பவர் கட்டா? அதெல்லாம் இல்லங்க, செவ்வாய்க்கிழமைக்கு எங்க மூதாவது நாள், அன்னைக்கு எந்த சித்து விளையாட்டு பண்ண மாட்டோம், ஜடமா இருப்போம். அப்படியா? ஆமா, எல்லாருக்கும் நான் வேலைக்காரனா தான் தெரியுவேன், ஆனா என் சக்தி உங்க மூணு பேருக்கு தான் தெரியும். அதெல்லாம் இருக்கட்டும் சாத்தையா, எங்களுக்கு ஒரு வேலை வேணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? இன்டர்வியூன்னு ஒண்ணு இருக்கு, அங்க நீ வந்து எங்களை காப்பாத்தணும். இன்டர்வியூ தானே?